الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 ரபீஉல் ஆஹிரா மாதம் 19 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அப்துல் பாரி அஸ் சுபைதி அவர்கள் பாவம், பாவ மன்னிப்பு இவற்றுக்கு மத்தியிலே ஒரு அடியானின் நிலை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் 102 வசனத்தை கூறி தக்வா செய்தவர்களாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனித பண்புகளின் இயற்கைக்கு ஏற்ப இஸ்லாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றது என்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டல் என்பது நல்லவைகள் அனைத்திற்கும் ஊற்றாக அமைகின்றது, பிரகாசங்கள் எல்லாம் அவர்களது வழிகாட்டலிலே அமையப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒளிமயமான நிகழ்வுகள் நபியுடைய நேர்வழி காட்டி மூலமாக அவர்களது வழிகாட்டல் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவுக்கென்றால், ஒரு மனிதன் வாழ்விலே தடம் புரண்டு தவறாக பயணிக்கின்ற போது கூட நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டல் அவனுடன் தோழமை கொண்டு அவனை நேர்வழிப்படுத்துவதை காணலாம். புகாரியிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஒரு தவறை செய்து விட்டான். அல்லாஹ்விடத்திலே வந்து கூறுகிறான், யா ரப், எனது ரப்பே, அஸ்னப்து, நான் பாவம் செய்து விட்டேன், தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே கேட்கின்றான், அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கின்றான் என்று அவன் அறிந்து கொண்டானா என்று கூறிவிட்டு, எனது அடியானுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் அங்கே பதிலளிக்கின்றான். இவ்வாறாக சில காலங்கள் கடந்ததற்கு பின்னால் மீண்டும் அவன் பாவம் செய்து விட்டு, ரப்பி அஸ்னப்து, யா ரப், நான் பாவம் செய்து விட்டேன், தவறிழைத்து விட்டேன் என்று கூறிய போது மீண்டும் அல்லாஹ் கேட்கின்றான், அவனுடைய தவறை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொண்டானா, நான் அவனது பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வாறு அவன் சில காலம் வாழ்ந்து விட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே அஸ்னப்து, நான் பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று கூறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளாளன், கருணையாளன், மன்னிக்க கூடியவன், அதாவது அந்த தவறு செய்த மனிதனை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டானா என்று கூறி மூன்றாவது முறையும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டு அவன் நாடியவாறு நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே ஒரு அடியான், ஒரு மனிதன் பாவத்துடன் அவன் கலந்து இருக்கின்ற போது, பாவத்தை செய்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு இந்த ஹதீஸினூடாக தெளிவான ஒரு வழிகாட்டலை வழங்குவதை காணலாம். பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், அவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்காக, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இஸ்லாம் தெளிவான வழிகாட்டல்களை கொடுத்திருப்பதை நாம் காணலாம். ஒவ்வொரு மனிதனும் அவனை அறிந்தோ அறியாமலோ தவறிலே விழுகின்ற போது, தவறு செய்கின்ற போது அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளை
ஆதரவு வைத்து அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு அடியானும் அல்லாஹுடைய அருளின் மூலமாக எனது பாவத்தை அவன் மன்னிக்க வேண்டும், எனது தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மேற்கூறிய இந்த ஹதீஸ்லே நபி அவர்கள் முதலாவதாக கூறுகிறார்கள், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், இந்த நேரத்திலே இஸ்லாம் அந்த மனிதனுடைய இயற்கை நிலையை கருதி பாவம் செய்வதற்கு உகந்ததாற் போல் இருக்கக்கூடிய அந்த மனித இயற்கை நிலையை கருதி அதற்கேற்றால் போல் இஸ்லாம் பல வழிவகைகளையும் தீர்வு திட்டங்களையும் முன்வைப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து விட்டான் என்றால், அவனது கால்கள் சறுக்கி விட்டதென்றால், ஒன்று மறதியின் காரணமாக அல்லது ஆசையின் காரணமாக அல்லது மனோ இச்சையின் காரணமாக அல்லது ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவன் வழி தவறுகின்ற போது அவன் எவ்வாறு அதிலிருந்து எழும்பி வர வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே உனது மகிமையின் மீது உனது அந்தஸ்தின் மீது சத்தியமிட்டு அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான். ஒரு ஆதமுடைய மனிதன் அவனுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரும் வரை அவனை தவறான முறையிலே நான் வழிநடத்தி கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தான் சபதம் எடுத்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மகிமையின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான், எனது அடியார் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கோரும் காலமெல்லாம் அவனை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹதீஸிலே ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அதற்கு பின்னால் நான் தவறளித்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் என்று தனது தவறை தனது குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்ற போது அதுதான் உண்மையிலே பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான முதல் கட்ட விடயமாக இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அவனுடைய தவறை அவனது பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்வான் என்றால் உண்மையிலே அவன் துணிச்சல் மிக்கவனாக இருக்கின்றான், அவன் வீரமிக்கவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் நாம் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அதனூடாக அவனிடத்திலே பணிவுத்தன்மை வருகிறது, பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கான முதல் படியாக இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு தவறை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் அவன் திருந்துவதற்கும் பாவத்திலிருந்து வெளிவருவதற்கும் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு அவனுக்கு துணையாக இருக்கும். சிலவேளை குற்றங்களை ஏற்றுக்கொள்வது என்பது கோழைத்தனமாக அல்லது வேறு ஒரு காரணங்கள் பெயர் கொண்டு அழைக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வான் என்றால் அவன் அதிலிருந்து வெளிவருவதற்கான தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கான முதல் படியிலே அவன் ஏறி இருக்கின்றான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது சில மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை குற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய செயல்கள் நல்லதும் கெட்டதும் கலந்து விட்டன, அதற்கு பின்னால் அவர்களுடைய குற்றத்தை தவறை அவர்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களது பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் கருணையாளனாக இருக்கின்றான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே உலகத்திலே அவன் செய்கின்ற பாவங்களை அவன் ஏற்றுக்கொள்கின்ற போது அவன் அதனை அங்கீகரிக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவன் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான். ஒரு மனிதன் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிவகைகளை செய்வதற்கு மேற்கொள்வான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு உலகத்திலே ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய அனுமதியின் பிரகாரம் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஒரு அடியானிடத்திலே நெருங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஏடுகளை மறைத்து வைக்கப்பட்ட அங்கே ஒளித்து வைக்கப்பட்ட அந்த ஏடுகளை அவனிடத்திலே வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானிடத்திலே கேட்பான், இந்த பாவத்தை உனக்கு தெரியுமா, நீ செய்த இந்த தவறு உனக்கு தெரியுமா என்று கேட்கின்ற போதோ ஃபயகூலு நஅம் ஐ ரப்பே நஅம் அது எனக்கு தெரியும் என்று கூறிய போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான் செய்த பாவத்தை
தவறி ஏற்று கொண்டதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான் நினைப்பான், எனது பாவத்தினூடாக நான் அழிந்து விட்டேன், எனக்கு மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே இவைகளை எல்லாம் நான் மறைத்து வைத்திருந்தேன், ஒளித்து வைத்திருந்தேன், இன்று அவைகளுக்கு நான் மன்னிப்பை வழங்குகின்றேன் என்று கூறிவிட்டு அவனுடைய நல்ல ஏடுகளை அவனிடத்திலே கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பாவத்தை குற்றத்தை ஏற்றுக்கொள்வது என்பது உண்மையிலே ஒரு வீரமாக ஒரு துணிச்சல் மிக்க செயலாக கருதப்படுகின்றது. எனவே ஒரு மனிதன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அவன் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஆரம்ப வழியை அவன் அடைந்து கொள்கின்றான். அதனை தவற விடுவான் என்றால், குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு காலம் தாமதிப்பான் என்றால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அவைகளூடாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கூறாமல் மரணித்து விடுவான் என்றால் அவன் நரகத்தின் வேதனைகளை சுவைப்பதற்குத்தான் தகுதியானவனாக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்திலே நாம் தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமையிலே ஏற்றுக்கொள்கின்ற போது அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? ஒவ்வொரு மனிதனுடைய உடல் உறுப்புகளும் வாய்களுக்கு பூட்டு போடப்படும். ஒவ்வொருவருடைய உடல் உறுப்புகளும் அவனுக்கு எதிராக சாட்சியம் கூறுகின்ற போது அவனுக்கு அங்கே எந்தவித பதிலும் கூற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பான். நரகவாதிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, குற்றங்களை உலகத்திலே ஏற்றுக்கொள்வோம் என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு ஆரம்ப சந்தர்ப்பமாக அது அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே இஸ்லாம் பாவங்களை பகிரங்கப்படுத்துவதை, மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவதை இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான். இஸ்லாம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் தந்திருக்கின்றது. ஒரு மனிதன் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்ற, தனது குற்றத்தை அவன் ஒப்புக்கொள்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைக்கக்கூடிய, ஒளித்து வைக்கக்கூடிய அந்த பாவங்களை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவதை, குறைகளை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு உம்மதி முஆஃபா, எனது உம்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள், பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பகிரங்கப்படுத்துதல் என்பதிலே உள்ளதுதான், ஒரு மனிதன் இரவிலே ஒரு வேலையை செய்துவிட்டு அவன் காலையிலே எழும்புவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை அவனது அருளால் மறைத்து வைத்திருப்பான். ஆனால் இந்த அடியானோ காலையில் எழுந்து, நான் நேற்று இன்னென்ன வேலைகள் செய்தேன் என்று அல்லாஹ் மறைத்த விடயங்களை அவன் காலையிலே அவன் மக்கள் மன்றத்திலே வெளிப்படுத்துகின்ற போது அல்லாஹுடைய அந்த மறைத்து வைத்த விடயங்களை அவன் அதாவது வெளிப்படுத்தியவனாக கருதப்படுவான். எனவே இப்பேற்பட்டவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் தனது அடியார்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். மக்கள் மத்தியிலே பேசப்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான். ஒரு அடியான், அதாவது முன்னோர்களிடத்திலே, ஒரு முன்னோர்களான சாலிஹான ஒரு மனிதரிடத்திலே கேட்கப்படுகின்றது, கைஃப அஸ்பஹ்த, நீ எவ்வாறு காலையிலே எழுந்தாய் என்று கேட்டபோது அந்த நல்லவர் கூறுகின்றார், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன, இதனை நான் சிறப்பு என்று கூறுவேன் என்று தெரியாது என்று கூறிவிட்டு கூறுகின்றான். ஒன்று, நான் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கின்றேன், ஆனால் அவைகளையெல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான், பகிரங்கப்படுத்தவில்லை. இன்னும் ஒன்று, நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு அப்பால் எத்தனையோ பல மடங்கு இரக்கம் கொள்ளக்கூடிய அடியார்களை, கருணையுள்ளவர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இதில் எதனை நான் கூறுவேன் என்று கூறுவார்கள். எனவே செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்திருப்பது என்பது ஒரு பெரிய அருளாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய செயல்களையும் கடந்து அடியார்கள் நம்மீது இரக்கம் காட்டுவது என்பது இன்னும் ஒரு அருள் என்பதை அந்த நல்லடியார் கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அந்த அடியான், ரப்பி அஸ்னப்து, நான் தவறு செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று கூறுகின்ற போது அந்த அடியானுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. காரணம்,
பாவத்தின் கடுமை காரணமாக அதனை மன்னிப்பதற்கு கொடையாளன் அல்லாஹ்விடத்திலே அவன் எதிர்கொண்டு கேட்கின்றான், நான் தவறிழித்து விட்டேன், நான் பாவம் செய்துவிட்டேன். அவனுடைய உள்ளம் உருகுகின்றது பாவத்தின் கடுமை காரணமாக, இதன் காரணமாக அல்லாஹ் தண்டித்து விடுவானே என்ற அச்சத்தின் காரணமாக அவன் உணர்கின்றான் அல்லவா. அந்த உணர்வு மிகவும் பெருமதி மிக்கதாக கருதப்படுவதை காணலாம். உண்மையிலே ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்வதென்பது உண்மையிலே அவனது இறை விசுவாசத்தை உயிரோட்டமாக ஆக்குவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதே போன்று தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அருளாளன் அர் ரஹ்மான் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு ஒரு காரண காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டு அவன் தௌபா செய்வான் என்றால், தௌபா செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால், அது அல்லாஹுடைய ஒரு கொடையை அவன் பெற்றிருக்கின்றான் என்பதுதான் அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்ததுக்கு பின்னால், அந்த பாவம் என்ற இருளுக்கு பின்னால் ஒரு மனிதன் தௌபா செய்ய கிடைப்பது நேர்வழியின் ஒளியை உயிர்ப்பிப்பதை போன்றதாக அமைந்துவிடும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்கள் தவறான எண்ணத்தின் மூலமாக ஏதாவது ஒன்று அவனை தொற்று கொண்டால் அவன் அல்லாஹு நினைவு கூறுவார்கள், அதற்கு பின்னால் அவர்கள் வெளிப்படைந்து கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ பாவங்கள் அந்த பாவத்தை உடையவர்களுடைய உள்ளத்தை உயிரோட்டமாக மாற்றி இருக்கின்றது, அல்லாஹுக்கு அஞ்சி பணிந்து வரக்கூடியதாக மாற்றி இருக்கின்றது. அதனூடாக நன்மைகள் செய்து அல்லாஹை நெருங்குவதற்கு காரணமாக பாவங்கள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எத்தனையோ பாவங்கள் ஒரு மனிதன் மூலமாக நிகழ்ந்து விட்டதென்றால் அவன் தௌபா செய்வதனூடாக அவனுடைய அந்தஸ்துக்கள் அவன் எத்தனையோ உயர்தரமான அடைவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவனுடைய வாழ்நாள் அவனுடைய நடத்தைகள் எல்லாம் சீராகின்றது. அதற்கு பின்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்குரியவனாக மாறுவதற்கு அந்த தௌபா ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானுடைய தௌபாவை பற்றி கூறுகின்ற போது, ஒரு அடியான் எனது உம்மத்திலே உள்ள ஒரு மனிதன் தௌபா செய்திருக்கின்றான், அந்த தௌபாவை இந்த உம்மத்துக்கு மத்தியிலே நாம் பகிர்ந்து விட்டால் கூட அந்த அனைத்துக்கும் சமமாக அவனுடைய தௌபா மிஞ்சிவிடும், அதிகமாகிவிடும், கனதியாகிவிடும் என்று அந்த தௌபாவுடைய பெருமதியையும் கனதியையும் மகிமையும் நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியான் தன்னிடத்திலே யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறுகின்ற போது, என்னை மன்னித்து விடு என்று கேட்கின்ற போது அல்லாஹ் கேட்கின்றான், மன்னிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர யார் இருக்கின்றான்? எனவே அவன் தான் கூறுகின்றான், நப்பே இபாதி, நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நபியே எனது அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுவீர்களாக, அறிவிப்பீர்களாக, அன்னி அனல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நான் மன்னிக்க கூடியவன் கருணையாளன் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு தனக்குத்தானே அநியாயம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வான் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் அவன் பெற்றுக் கொள்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற போது, எனது அடியார்களே, நிச்சயமாக நீங்கள் இரவு பகலிலே பல பாவங்களை தவறுகளை செய்கின்றீர்கள், நான் உங்களது பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன், எனவே என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், உங்களது பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸிலே ரப்பி அதனபுத்து ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றது அல்லவா, உண்மையிலே பாவ மன்னிப்பு கோருவது, இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது ஒரு வணக்கமாக இருக்கிறது. இது நபிமார்களுடைய பண்பு, சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய பண்பாக இருக்கிறது. இது பல நோய்களுக்கு பல குழப்பங்களுக்கு சிகிச்சையாக தீர்வாக அமைகிறது. தௌபா செய்கின்ற போது அவனது ஆத்மா அமைதி பெறுகின்றது, அவனுடைய உள்ளம் ஒளி பெறுகின்றது. இதன் காரணமாக பாவங்களை விட்டு நன்மையிலே பயணித்து ஒளிமயமான வாழ்விலே பயணிப்பதற்கு இந்த இஸ்திஃபார் ஒரு காரணமாக அமைகின்றது. நோயின் காரணமாக அல்லது பல மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய உள்ளமெல்லாம் இறந்து மிகவும் பாலாகியதற்கு பின்னால் அவன் அவைகளை உணர்ந்து தௌபா செய்கின்ற போது அவனது உள்ளம் சீராவதற்கு, அவனுடைய உள்ளம் ஒரு நல்ல நிலையிலே பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த இஸ்திஃபார் ஏற்படுத்தி கொடுக்கின்றது.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பாவம் செய்தவன் இஸ்திக்ஃபார் செய்கின்ற போது அவனை உறுதிமிக்கவனாக பாவ மன்னிப்பை கொடுத்து ஒரு நல்லவனாக அந்த தௌபா மாற்றுகின்றது. அதே போன்று இஸ்திக்ஃபாருக்கு பின்னால் அவனுடைய எஞ்சிய நாட்கள் மிகவும் ஒளிமயமானதாக, மகிழ்ச்சி மிக்கதாக, உயிரோட்டம் உள்ளதாக அமைவதற்கு இந்த இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே இந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோருவதை பற்றி, தௌபா செய்வதை பற்றி அறைகூவல் விடுத்து கொண்டே இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 70 மேற்பட்ட முறை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய வாழ்விலே இப்பேற்பட்ட இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள், பாவ மன்னிப்புகள் அமைந்தது என்பதை நபி அவர்களே கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அடியான், யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று கேட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அவனது பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப் இருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொண்டானா என்று கூறிவிட்டு, நான் எனது அடியானையை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, கஃபர்து லி அப்தி, எனது அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது அல்லவா, அதனுடைய பெருமதி, அதனுடைய பொருளை நாம் வார்த்தைகளால் அளந்துவிட முடியாது. உண்மையிலே உள்ளத்தில் திடுக்கத்துடன் பயத்துடன் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு நான் எனது அடியானுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்ற அந்த வார்த்தை அவனது உள்ளத்திலே ஒரு சுபீட்சத்தையும் நிவாரணையும் கொடுப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, பயத்துடன் அச்சத்துடன் இருந்த அந்த அடியானுக்கு உள அமைதியும் உள்ளத்திலே நிம்மதியும் கிடைப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த வார்த்தை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியானை அவனுடைய உடலை பரிசுத்தப்படுத்துவதோடு உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தி அவனது வாழ்நாளை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றி அவனது பாவங்களை எல்லாம் அழித்து அவனது உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி அவனுடைய பாவங்களை எல்லாம் இலகுத்தன்மையாக ஆக்கி அவனை விட்டு அப்புறப்படுத்தி விடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வார்த்தையினூடாக பயன்பெறக்கூடிய மனிதன் யார் என்றால், யார் அல்லாஹுவை அறிந்து மன்னிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் என்று அறிந்து அவனின் பக்கம் யார் முன்னோக்கி செல்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான பயன்பாட்டை அடைந்து கொள்வார்கள். அவர்கள்தான் அல்லாஹின் பக்கம் விரண்டு ஓடுவார்கள், கண்கள் கண்ணீர் வடிக்கும். இதனூடாக அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இறை அடியார்கள் தான் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வார்த்தை எனது அடியானுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பது முஃமின்களுடைய கவலைகளை எல்லாம் விரட்டிவிடும், அப்புறப்படுத்திவிடும். அது மாத்திரமல்ல, பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போது அவர்களுடைய மன உறுதி மிகவும் வலிமை பெறக்கூடியதாக மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு ரஹ்மான் அருளாளன் இருக்கின்றான், அவன் இரக்கம் உள்ளவன். எனவே பாவம் செய்து தன்னை மறந்து சதாவும் பாவத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த மறதியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தௌபா செய்து தங்களது குறைகளை, குற்றங்களை, பாவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்றால் உண்மையிலே அது மரணத்துக்கு முன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் பெரிய அருளாக, ஒரு நல்ல அடையாளமாக இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே மனிதர்கள் அல்லாஹையும் மறந்து தங்களையும் மறந்தவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கடுமையான சோதனை என்னவென்றால், ஒரு அடியான் நான் மறந்த நிலையிலே இருக்கின்றேன் என்பதை மறந்து விடுவதென்பது மிகவும் ஆபத்தான விடயம். நான் பாவம் செய்து சதாவும் தவறிலே இருந்து அதிலே மறந்தவனாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேனே என்பதை மறப்பது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த நிலையிலிருந்து மாறி தௌபா செய்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபர்து லி அப்தி தலாதன், அந்த 3 முறையும் எனது அடியானை மன்னித்து விட்டேன் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை நாம் ஒரு தவறான முறையிலே விளங்கிவிடக் கூடாது. அதாவது, பாவம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகின்றான் என்ற அனுமதியை இதனூடாக பெற்றுக்கொள்ளக் கூடாது. மாறாக, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஒரு மனிதன் தௌபா செய்து விட்டான் என்றால்
என்றால், முறையாக பாவ மன்னிப்பு கூறுவான் என்றால், அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த பாவம் அவனுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. ஆனால் அவன் செய்த அந்த குற்றம் குறைகளுக்கு மரணத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்வான் என்றால், இன்ஷா அல்லாஹ் அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்வான், அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வான். எனவே ஒரு மனிதன் உறுதி கொள்ள வேண்டும், பாவம் செய்துவிட்டேன் என்பது உறுதி, ஆனால் மன்னிப்பு கிடைக்கும் என்பது உறுதி அல்ல. ஏனென்றால் பாவம் நிகழ்ந்து விட்டால் அதற்கான தௌபா செய்வதற்கான சந்தர்ப்பம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்பது அல்லாஹ் மாத்திரமே அறிந்த விடயமாக இருக்கிறது. எனவே நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அவசரமாக, எவ்வளவு அவசரமாக தௌபா செய்து தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதற்காக அவசரப்பட வேண்டும். எனவே தௌபா இருக்கின்றது என்று காலம் கடத்தி நம்பிக்கை இழந்து கடைசியிலே ஒரு கஷ்டமான கவலையான நிலைக்கு ஆளாவதற்கு முன்னால் நமது வாழ்நாளை தௌபாவுக்காக இஸ்திஃபாருக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றும் பாவமான விடயங்களை கொண்டு உதவு கோருவது என்பது மிகவும் கேவலமான ஒரு பழக்கமாக இருக்கிறது. இவ்வாறாக பாவமான விடயங்களின் மூலமாக உதவியை தேடுவது என்பது உண்மையிலே அந்த பாவம் செய்த மனிதனை சதாவும் பாவத்திலே இருப்பதற்கு தூண்டக்கூடிய விடயமாக அமைந்துவிடும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்டு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருளை நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழைந்து விட வேண்டாம் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு எதனை கூறுகின்றது என்றால், பாவத்தின் மூலமாக நாம் உதவி கூறக்கூடாது, அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்து நன்மைகள் செய்து அல்லாஹை நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹுடைய ஞானத்தில் உள்ளதுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அவகாசத்தை கொடுக்கின்றான். அவன் பாவம் செய்கின்றான், திரும்பி வந்து விடுவான், பாவத்திலிருந்து மீட்சி பெறுவான் என்பதற்காக அல்லாஹ் சந்தர்ப்பங்களை அவகாசங்களை கொடுக்கின்றான். எனவே அந்த அவகாசங்களை பயன்படுத்தி அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். வாழ்விலே எத்தனையோ தவறுகளுக்கு ஆளாகி இருப்போம், எத்தனையோ குற்றங்களை செய்திருப்போம், அது மனித உரிமைகளாக இருந்தால் மனிதர்களுடன் மன்னிப்பு கேட்டு அல்லாஹுடத்திலே தௌபா செய்வது அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும் என்றால் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து நம்மை மரணத்துக்கு முன்னால் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போமாக. எனவே வல்லவன் அல்லாஹ் அருளாளன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நம் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்து அவனது அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.